सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि महर्षयो वै समुपागताये प्रशस्य साध्विति अनुमोदमानाः ऊचुः प्रजानुग्रह शीलसाराः यदुत्तमश्लोक गुणाभिरूपं नवा इदं राजर्षिवर्य चित्रं भवत्सु कृष्णं समनुव्रतेषु ये अध्यासनं राजकिरीट जुष्टं सद्यो जहुर् भगवत् पार्श्वकामाः सर्वे वयं तावदिहास्महे अद्य कलेवरं यावदसौ विहाय लोकं परं विरजस्कं विशोकं यास्यत्ययं भागवत प्रधानः आश्रुत्य तद्ऋषिगण वचः परीक्षित् समं मधुच्युत् गुरु च अव्यलीकम् आभाषत एनान् अभिनंद्य युक्तान् शुश्रूषमाणः चरितानि विष्णोः எல்லா ரிஷிகளும் அங்க வந்து சமுபாகத்தாக வந்து அங்க சேர்ந்தார்கள். எங்க பரீட்சித்து வந்து பிராயோபவேசம் செய்வதுங்கிறதுக்காக கங்கக்கரையில உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துல வந்திருக்கிற ரிஷிகள் அத்தனை பேரும் பரீட்சித்து தீர்மானம் பண்ணதை வந்து சாது அப்படின்னு ஒத்துண்டா. ஏன்னா பரீட்சித்து தீர்மானம் பண்ணிருக்கிறது வந்து ஒரு பெரிய எந்த ஒரு இடத்துக்கு போனா திரும்பி வரமாட்டோமோ அந்த மாதிரி ஒரு கதியை அடைவதற்காக அவன் தீர்மானம் பண்ணிட்டு நிச்சயம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமங்கிற கீதையில இருக்கக்கூடிய வாக்கியம் மாதிரி உங்களுக்கு வந்து எங்க போனா திரும்பி வரமாட்டாளோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடம் வந்து தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையாக எல்லாரும் நல்ல தீரனா இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய அந்த தாம அது விஷ்ணோகோ பரமம் பதம் அது அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க வந்திருக்கிற ரிஷிகள் அத்தனை பேருக்கும் அது எத்தனை வசத்தியான ஒரு ஒரு பதம்னு தெரிஞ்சதுனால சாது இது அனுமோதமானாக அப்படின்னு அவர் வந்து ஒத்துண்டதுனால மேலும் பரீட்சித் வந்து இந்த ரிஷிகளுடைய வார்த்தைய ஒரு ஒரு பெரிதாக நினைத்து ஏன்னா அது சத்தியமான வார்த்தை மதுச்சுது குரு இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் வந்து கேட்டுட்டு சொல்றான். மேலும் அவர்களை பார்த்து அட்ரஸ் பண்றான். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விஷ்ணுவனுடைய சரித்திரங்களை கேட்கணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டு சொல்றான் பரீட்சித். சமாகதா சர்வதையேவ சர்வே வேதாக யதா மூர்த்திதராக திரிபிருஷ்டே ந இஹ அத ந அமுத்திரச்ச கஷ்டனார்த்தா ரிதே பர அனுகிரகம் ஆத்மசீலம் பரானுகிரகம் ஆத்மசீலம் சமாகதா சர்வத யூயம் சர்வே சர்வே யூ சர்வே யூஎம்னு எடுத்துக்கணும். எல்லாருமே நீங்கள்லாம் வந்திருக்கிறவாளை பார்த்து அட்ரஸ் பண்றார். சர்வதா பல இடங்களிலிருந்து எல்லா திக்குகளிலிருந்தும் சர்வதா எல்லா திக்குகளிலிருந்தும் சமாகதாக இங்கு வந்தவர்களான சர்வே ஏவ நீங்கள் எல்லோருமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேள்னா திரிபிருஷ்டே மூர்த்திதராக வேதாக யதா திரிபிருஷ்டேங்கிறச்சு மூன்று உலகத்தை காட்டிலும் மேல இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை பத்தி சொல்றாரு இங்க. பூர் புவஸ்வர் அந்த அதாவது மூன்றாவது உலகத்தை காட்டிலும் மேல இருக்கக்கூடிய திரிபிருஷ்டே இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி அதை வந்து சொல்றார். த்ரயாணாம் லோகானாம் பிருஷ்டே உபரி சத்தியலோகே வேதாக யதா மூர்த்திதராக பவந்தி தத்துல்யாக வேதங்கள் அங்க வந்து உருவெடுத்து தேவதையா இருக்கும். இப்ப எப்படி நம்ம வந்து கங்காங்கிறது தேவி கங்கான்னு சொன்னாரோ ஹிமாலயா ஹிமோத் பர்வதத்தை வந்து ஒரு தேவதா ஸ்வரூபம்னு சொல்லி ஹிமோத் பர்வதத்துக்கு பெண்ணான பார்வதினு சொல்லி ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வந்து தேவதா ஸ்வரூபம் சொல்ற மாதிரி வேதங்களுக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த வேதங்கள் எந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்வரூபத்தை தரிச்சுட்டு இருக்கும்னா சத்தியலோகத்துல மூர்த்தி தராக இந்த மூன்று உலகத்தை காட்டிலும் தாண்டி த்ரயாணாம் லோகானாம் பிருஷ்டே த்ரிபிருஷ்டே மூன்று உலகத்திற்கு பின்னாடி பஷாத்து அல்லது த்ரிபிருஷ்டேங்கிறச்சு அதுக்கு மேல அதுக்கு உபரி சத்தியலோகத்துல வேதாக வேதங்கள் யதா மூர்த்தி தராக உருவத்தை எடுத்து இருக்கின்றனவோ ததா அவ்வாறு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் பார்ப்பதற்கு.
ஆனா அந்த ஞான அதிசயம் அவர்கள் அந்த அந்த ஞானத்தினுடைய உருவமா இருக்கிறதுனால ஒரு பர்சானிபிகேஷனா பாக்குறார் அங்க. வேதா யதா வேதங்கள் வேதங்களுக்கு துல்லியமாக இருக்கிறீர்கள் தத்துல்யாக. அதுக்கப்புறம் ஆத்மசீலம் பரானுகிரகம் ரிதே கஷ்டன அர்த்தஹ ந ந இஹ ந அமுத்ர. இங்க வந்து உங்களுக்கு பர அனுகிரகம் மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதுங்கிறது தான் உங்களுடைய இயல்பாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மசீலம் எதுக்காக வேதத்தை வேதம் போல அவ சொல்றான்னா அதுக்கு வந்து வேதத்துக்கும் வந்து இங்கேயா இருக்கட்டும் அமுத்திர எந்த ஒரு ஸ்வர்க்கத்திலேயா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே வேதத்தினுடைய ஒரு ஒரு மெயின் பர்பஸே மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காக. வேதத்துக்கு என்ன அங்க வந்து புகழ் வரப்போறது? நம்ம வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கேத்த மாதிரி நமக்கு தான் எல்லாமே நன்மை நடக்க போறது. அதனால நமக்கு அனுகிரகம். சோ பர அனுகிரகம் மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதுங்கிறது தான் உங்களை போல ரிஷிகளுக்கு அது வந்து ஆத்மசீலம்ங்கிற ஒரு சுவாபாவம். நம்மளாம் வரவழிச்சுட்டு பண்ணணுமோ என்னமோ இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இயற்கையாவே மற்றவர்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்வதுங்கிறது ஒரு ஒரு இயல்பாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சுவாவம் அவளுக்கு. அதனால ஆத்மசீலம் உங்களுடைய இயற்கையான பர அனுகிரகம் மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதுங்கிறத தவிர ரிதே அதை தவிர கஷ்டன வேறு ஒரு அர்த்தா வேறு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த பர அனுகிரகம் ஆத்மசீலம் பர அனுகிரகம்ங்கிறத தவிர உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத இங்க வந்து சேர்ந்திருக்கேளோ இல்லையோ அவளுக்கு என்ன அங்க ஷோ தானே ஷோவான்னு அப்படி இல்ல. அதாவது அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அந்த இடத்துல பரீட்சத்துக்கு வந்து ஒரு சத்சங்கத்தை ஏற்பட்டு அந்த சத்சங்கத்துல சுகர் வந்து பரீட்சத்துக்கு ஒரு பாகவத அனுகிரகம் ஏற்படணுங்கிறதுக்காக அங்க வந்திருக்கார். இந்த ரிஷிகள் எல்லாருமே அவாவா ஆத்ம ஜானத்துல தளச்சு நின்னு இருக்கா. எங்க ஒரு சத்சங்கம் வந்த உடனே அந்த ருச்சியில கொஞ்சம் கலந்து போமே. அதனால தீர்த்தே குருவந்தி தீர்த்தானி அதுக்காக வந்திருக்கா. விச் மீன்ஸ் பர அனுகிரகம்ங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேள். நீங்க அதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஒரு ஆதாயமும் கிடையாதுங்க. கஷ்டன அர்த்தா ந இதை தவிர ரிதேங்கிறச்சே வினான் அர்த்தம் இதை தவிர வேறு ஒரு அர்த்தம் கிடையாதுன்னா இஹ ந அமுத்திர இவ்வுலகிலோ அல்லது பர உலகிலோ உங்களுக்கு வந்து எப்பொழுதும் நீங்க பர அனுகிரகத்தையே நாடி இருக்கிறதுனால பர அனுகிரகம் வினா வேறு ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீலம் வச்சுட்டு இருக்கிறதுனால வேதம் போல இருக்கிறீர்கள். வேதம் அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க எல்லா திக்கில் இருந்தும் நீங்க வந்திருக்கீள். சமாகதா சர்வதா சோ பவதாம் பிரயோஜனம் தூ பர அனுகிரகம் வினா நாஸ்தி தர்ஹி சயேவ அர்த்தா சியாது ந ஆத்மசீலம் ஸ்வஸ்வபாவம். அதாவது பவதாம் அப்பிரயோஜனம் உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் உண்டுன்னா நீங்க மற்றவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கார். இந்த உலகத்துல உங்களோட அனுகிரகம் தான் ஒரு பரம பிரயோஜனம் அது தவிர வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து. சமாகதா சர்வத ஏவ சர்வே வேதா யதா மூர்த்தி தராஹ த்ரிபிருஷ்டே ந இஹ அத ந அமுத்ரவா ந அமுத்ரச்ச கஷ்டன அர்த்தா ரிதே பரானுகிரகம் ஆத்மசீலம் ததச்ச வஃப் பிருச்சியம் இமம் விபிருச்சே விஸ்ரப்ய விப்ராஹ இதி கிருத்யதாயாம் சர்வாத்மனா மிரியமானைஷ்ச கிருத்யம் சுத்தம் ச தத்ர ஆம்ரிஷத அபியுக்தாஹ. வேதத்தினுடைய ஒரு உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கிறதுனால உங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்கிறேன். ததா ஆகையினால உங்களிடத்து கேட்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இமம் பிருச்சியம் வஹா விபிருச்சே பிரிச்சியம்ங்கிறச்சே பிரஷ்டவியம் இந்த கேட்க வேண்டிய இந்த விஷயத்தை ஆகையால் உங்களிடம் கேட்கிறேன். யாரிடம்? இங்க வந்து ததஸ்ச ததஸ்ச ஆகையினால் விப்ராஹ ஹே பிராமணர்களே விஸ்ரப்ய விஸ்ரப்யங்கிறச்சே தங்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை வைத்து மூர்த்திதராக பர அனுகிரகசீலாக ஆகையினால உங்களிடத்துல ஒரு நம்பிக்கையை வைத்து விஸ்ரப்ய மேலும் தத்ர அபியுக்தாக அதாவது இதி கிருத்தியதாம்
பிருச்சியம் இமம் விபிருச்சே வஹா விபிருச்சே வஹா உங்களிடத்தில் இதி கர்த்தவ்யதாம் இதி கர்த்தவ்யதாயாம் என்ன செய்வது என்ற விஷயத்தில் இங்க சப்தமி வந்து விஷய சப்தமி இந்த இடத்துல இதி கர்த்தவ்யம் இதி கிருத்தியம் அப்படின்னா இவ்வாறு செய்யப்படணும் அப்படின்னு இருக்கு இதி கிருத்தியதா அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி செய்யப்படும் தன்மை அந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் பிருச்சியம் பிரஷ்டவியம் கேட்க வேண்டிய விஷயமானது இருக்கு அந்த விஷயத்தை பத்தி வஹா உங்களிடத்தில் விபிருச்சே நான் கேட்கிறேன் சோ ததஸ்ச ஆகையால் ஹே பிராமணர்களே இதி கர்த்தவியதாயாம் இமம் பிருச்சியம் வஹா விபிருச்சே என்ன செய்யணுங்கிற விஷயத்துல இந்த ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட இருக்கு அந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்கிறேன் சர்வாத்மனா மிரியமானைஹி சர்வாத்மனா மிரியமானைஹி சுத்தம் கிருத்தியம் தத்ர அபியுக்தாக பவந்தா ஆம்ருஷத இந்த சர்வாத்மனா எல்லா அவஸ்தைகளிலும் மிரியமானைஹி சாகப்போகின்றவர்கள் அவர்களுக்கு வந்து சுத்தம் பாபம் இல்லாததுமான கிருத்தியம் செய்ய தகுந்ததுமான அபியுக்தாக ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்கள் எனக்கு ஆலோசித்து கூறுங்கள் ஆம்ருஷத ஒரு ஒரு சாகத்துக்காக தீர்மானம் பண்ணியாச்சு அதாவது தீர்மானம்னு இல்ல அவனுக்கோ சாபம் வந்துருத்து மிரியமானஹா ஹி இஸ் கோயிங் டு டை செத்து போயிட்டே இருக்க போறான் அதாவது அந்த ஹி இஸ் ஆன் ஹிஸ் வே டு தட் பாத் ஏழு நாள்ல தீர்மானமா அவனுக்கு தெரியும் எல்லாருமே மிரியமானஹா தான் பிறந்த உடனேயே நமக்கு எல்லாம் கணிச்சுதான் வந்திருக்கும் டெத்ரே கணிச்சுன்னு தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே அதுக்காக சொல்லல இங்க வந்து இவனுக்கு இன்னும் ஜீக்கிரம் இவனுக்கு இன்னும் நன்னாவே தெரியும் இந்த நேரத்துல இந்த சமயத்துல போக போறோம்னு இதுல வந்து துர்கா சந்திர கலாஸ்துதியில சொல்லுவார் ராத்திரிம் பிரபத்திய இதி மந்திரம் இத பிரபன்னாக உத்போத்திய மிருத்யு வதிம் மிருத்திய அவதிம் அந்யபலை பிரலோபிய சோ மிருத்யு அவதிம் சொல்லிடுவோம் அம்பாள் அங்க நம்ம அம்பாளை வந்து ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவ வந்து கடைசியில வந்து இந்த நாள் நீ வந்து சாக போற உனக்கு என்னென்னலாம் வேணும் இந்த பலனை கொடுக்கட்டுமா அந்த சித்திய கொடுக்கட்டுமா அப்படின்னு வந்து ஆசை காமிப்போலாம் அம்பாள் அதெல்லாம் வாண்டான்னு ஒதுக்கி மோட்சம் வேணும் உன்னோட சாயிஜ்யம் வேணும்னு கேக்குறது தான் அதுல வரும் அதனால இங்க வந்து இவனுக்கு அதே மாதிரி மிருத்யு இந்த டயத்துல நடக்க போறதுன்னு பரீட்சத்துக்கு தெரியும் அங்க பிரச்சனை இல்ல ஆனா அவனுக்கு என்னன்னா மிரியமானேஹி சுத்தம் கிருத்தியம் கிம் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு சொல்லுங்க இத பத்தி சொல்லக்கூடியவர்கள் நீங்க ஒண்டிதான் என்ன தத்ர அபியுக்தாக அந்த விஷயத்துல நீங்க வந்து ஈடுபட்டிருக்கேன் எப்படி மோட்சத்தை அடையலாங்கிறத வந்து அலசி புரட்டி நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் அதனால நீங்க தான் சொல்ல முடியும் எனக்கு சர்வாத்மனா எல்லா விதத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் மிரியமானேகி இன்னைக்கு நான் இருக்கிறது ஏழாம் நாள் கணிக்கப்பட்ட ஒரு மிருத்யுவை கையில வச்சுருக்கேன் மத்தவாள்லாம் அப்படி வந்து இல்ல ஆனா மிரியமானேகி அதுதான் சர்வாத்மனா மிரியமானேகிங்கிறது பிறந்த குழந்தைக்கும் அதுதான் ஒரு 20 வயசுல இருக்கக்கூடிய பையனுக்கும் மிரியமானஹா தான் அதுவும் வேற அவஸ்தானா இவன் பரீட்சித்தானவன் ஏழு நாள்ல சாக போறாங்கிற ஒரு கணிப்பு வச்சுட்டு இருக்கக்கூடியவனும் மிரியமானஹா தான் ஆனா அது வேற அவஸ்தை இந்த மாதிரி பற்பல அவஸ்தைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னது கிருத்தியம் எதை செய்யணும் அதுவும் பாபம் இல்லாத என்ன ஒரு செயல் உண்டோ அந்த செயலை கூறுங்கள் சுத்தம் கிருத்தியம் கிம் இது தத்ர அபியுக்தாக பவந்தா அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு கூறுங்கள் ஆம்ருஷதான விசாரயத அதை விசாரம் செய்து எனக்கு கூறுங்கள் வியாக்கியானத்துல வந்து ஏவம் கர்த்தவியம் இத்தியஸ்ய பாவா இது கர்த்தவியதா வெறும் இதைதான் போட்டிருக்கார் அவர் சர்வாத்மனா சர்வ அவஸ்தாசு எது கிருத்தியம் விசேஷத்த மிரியமானைஹி அப்படிங்கிற ஸ்ரீதர சுவாமி எடுத்துட்ட விதம் என்னன்னா சர்வாத்மனா எது கிருத்தியம் எல்லா அவஸ்தைகளிலும் எதை செய்ய வேண்டுமோ இன் பர்டிகுலர் சாக போறவனுக்கு எது பண்ணணுமோ மரணத்தை எதிர்பார்த்திருக்க கூடிய ஒருவன் எதை செய்ய வேண்டுமோன்னு எடுத்துட்டார் ஸ்ரீதர சுவாமி என்ன பொறுத்தவரையில் என்ன சர்வாசு அவஸ்தாசு மிரியமானேகி எந்த சமயத்திலையுமே நம்ம வந்து மரணத்தை வந்து கையில வச்சுட்டுதான் வரோம் அதனால நமக்கு வந்து மரணம் எதிர்பார்த்துதான் ஒரு கிருத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எவ்ரி டே நம்ம வந்து இட் இஸ் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த கிரேவிம்பா அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பண்ணுற காரியம் சுத்தமா பண்ணுவோமே பாபம் இல்லாத பண்ணுவோமே
கிருத்தியம் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வோமே அப்படிங்கறது என்னங்கறது விசாரிக்கிறேன் இங்க. சோ பாப சம்பர்க்க ரஹிதம் ஆம்ரிஷத, பாபத்தினுடைய ஒரு தொடர்ச்சி இல்லாமல் எவ்வாறு கூற முடியுமோ அவ்வாறு விசாரம் செய்து எனக்கு கூறுங்கள். ததச்ச வஹா பிருச்சியம் இமம் விபிருச்சே விஸ்ரப்ய விப்ராஹ இதி கர்த்தவியதாயாம் சர்வாத்மனாமிரியமானைஸ்ச கிருத்தியம் சுத்தம் ச தத்ர ஆம்ரிஷத அபியுக்தாஹ. தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹ எதிர்ச்சையாக மடமானஹ அனபேக்ஷ அலக்ஷ்ய லிங்கஹ நிஜலாபதுஷ்ட விருதஸ்ச பாலைஹி அவதூத வேஷ. இவர் கேட்கச்சே யாரு அதுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துப்பா, மகர்ஷிகளும் ராஜரிஷிகளும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறச்சே அங்க சரியான ஆசாமி அங்க வந்து நின்னர். பகவான் வியாசபுத்திரஹ சுகர் அங்க வந்து நின்னர். அவருடைய வர்ணிப்பு தான் அடுத்த ஒரு மூணு ஸ்லோகத்துல. தத்ர தேஷு யாக யோக இது அவதாரிக்கிறச்சு யாக யோக தபோ தானாதிபிகி விவிதமானேஷு சத்சுங்கிற அவரவர் வந்து விசாரணை பண்ணி நீங்க சொல்லுங்கோங்கிறாராம். ஸ்ரீதர சுவாமியோட சுவாரஸ்யம் அதாங்க. ஒருத்தரும் உடனே எந்த யாகத்தை பண்ணலாம், என்ன யோகத்துல ஈடுபடலாம், எந்த தபஸ் செய்யலாம், இந்த தானம் பண்ணா நல்லதோ, இதுதான் சுத்தமான காரியமோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மகர்ஷிகளும் ராஜரிஷிகளும் விவாதமானேஷு விவாதம் பண்ணிட்டு இருக்கா, டிபேட் நடக்கிறது அங்க. தத்ர அந்த இடத்துல அப்படின்னா அங்க பரீட்சித்து கேள்வி கேட்ட மாத்திரத்துல கேட்ட உடனே, அதாவது அடுத்த ஸ்லோகத்துல தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹான்னு சொன்ன உடனே நடுவுல என்ன நடந்ததுங்கிற அந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு இவர் தான் கொடுக்குறார், வியாக்கியாதா தான் கொடுக்குறார். யாக யோக தபோ தானாதிபிகி விவதமானேஷு எல்லாரும் அப்படியே வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறச்சே, விவாதம் பண்ணிட்டு இருக்கிறச்சே, டிபேட் நடத்திட்டு இருக்கிறச்சே சத்சு எதிர்ச்சையா, யாரும் எதிர்பார்க்காத அங்க வந்து சரியான பர்சன் அங்க வந்து நின்னர். காம் பரியட்டன்னு ஆர் காம் அடமானஹா அங்கங்க சுத்திண்டு வியாசபுத்திரஹா பகவான் வியாசபுத்திரஹா ஸ்ரீசுகா தத்ர அபவத் அங்க வந்து நின்றார் அப்படின்னா அங்க பிராப்தா எல்லாருடைய பாக்யவசத்தினால பிராப்தா அடைய பெற்றார் ஸ்ரீசுகர். அவர் வந்து வேணுன்ட்டே வரல, அதாவது இவர்களுக்கு ஒரு அனுகிரகம் அன்னைக்கு நடக்கணும்னு இருக்கு அங்க இருந்த ரிஷிகளுக்கும் பரீட்சித்துக்கும். அதனால வியாசபுத்திரர் வரார். வியாசபுத்திரர் தான் வந்து பர்ஃபெக்ட் பர்சன்ங்கிறது வந்து ஒரு ஒரு யோக வாசிஷ்டத்துல வந்து சொல்லுவார். அதாவது யோக வாசிஷ்டத்தினுடைய ப்ரிஃபேஸே எப்படின்னா, ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட சுத்திட்டு வந்த உடனே அவருக்கு வந்து தாட்டகா வதமெல்லாம் ஆனதுக்கு அப்புறம், வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எதுலையுமே ஈடுபாடு இல்லையா, விரக்தியா இருந்தாராம். அதாவது சாப்பிடல தூங்கல, அப்போ எல்லாரும் வந்து வசிஷ்டரை வந்து வசிஷ்டர் ராமரை ஐஷண்டவான்னு சொல்றச்சு, அப்போ வந்து சொல்றாரு இந்த மாதிரி ராமருக்கு எந்த விதத்திலயுமே ஒரு ஈடுபாடே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறச்சு வசிஷ்டர் கூட்டு வர சொல்றார். விசேஷமா ராமன் இப்பதான் வந்தாகணும் அப்படின்னு ராமன் வந்த உடனே ஏன்பா இப்படி இருக்கேன்னு கேட்ட உடனே சுகப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்ல துக்கப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லையேங்கிறாரா ராமர். ஈஸ்வர பாவத்துல அன்னைக்கே போயாச்சு ராமர். ஆனா இங்க ராவண மதம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி இருந்தாருன்னா நமக்கு அதேதான் ஆதித்ய ஹிருதயம் போதும் வந்து உங்களுக்கு ராவண மதம் ஏற்படணுங்கிறதுக்காக அந்த டைலமாவை போக்குறதுக்காக அங்க ஆதித்ய ஹிருதயம் சொல்றார். அதே போல யோக வாசிஷ்டமும் அதனுடைய ப்ரிஃபேஸும் அதுதான். அப்போ சொல்றச்சு சுகத்திலையும் எனக்கு ஈடுபாடு இல்ல துக்கத்திலையும் ஈடுபாடு இல்லைங்கிறச்சு பகவத் வியாசபுத்திரசிய சுகசேவ தே மதிஹி அப்படிங்கிறார். வியாசபுத்திரனான சுகருடைய புத்தி எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில நீ இருக்கன்னு ராமரை வந்து ஐடென்டிஃபை பண்றார் வசிஷ்டர். இது வந்து சுகர் வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறமா கலியுகமா இந்த இந்த குரோனாலஜியே சரிப்பட்டு வராது, அதை யோசிச்சு பார்த்தோம்னா. ஏன்னா அதுதான் அந்த கல்பபேதம், பல கல்பங்களுடைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல வசிஷ்டருக்கு. முந்தின கல்பத்துல ஏற்பட்ட அந்த சுகரனுடைய சம்பவம் இவருக்கு மனசுல இருக்கு, அதனால சொல்றார் இல்லையா. அப்போ பகவான் பகவத் வியாசபுத்திரசிய சுகசேவ தே மதிஹி, அப்போ சுகர்னுடைய ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஒரு ஞானியனுடைய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும், அது போல இங்க வந்து வர்ணிக்க போறார். பகவான் வியாசபுத்திரோ எதிர்ச்சையாகாம் அடமானஹா அந்த பூமியை பரு காம் பூமியை அடமானஹா பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கும்
வியாசரனுடைய பிள்ளையான ஸ்ரீ சுகர் அனபேக்ஷா எதையும் எதிர்பார்க்காம அங்க வந்துட்டார். இங்க என்ன ஏதாவது கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும்ங்கிறதுக்காக வரல ஸ்ரீ சுகர். அங்க ஒரு ஒரு நாலு பேர் கூடி இருக்கான்னா நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக போறவா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போறவா இருப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னுக்காக வருவா. இங்க அதெல்லாம் எதுவும் இல்ல. அனபேக்ஷா ஏதையும் எதிர்பார்க்காத வரக்கூடிய ஸ்ரீ சுகர். அலக்ஷிய லிங்கா, அலக்ஷிய லிங்கா ந லக்ஷ்யம் ஆசிரமாதி லிங்கம். எந்த ஆசிரமத்துல இருக்கார் இவருங்கிறதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பிரம்மச்சரியத்துல இருக்காரா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்காரா, இல்ல வானப்பிரஸ்தமா, சந்நியாசமா, ஒண்ணுமே புரியலையா. ஏன்னா அவுட்வேர்டா எந்த ஒரு ஒரு அடையாளங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசிரம லிங்கங்கள் எதுவுமே இல்லாம, ஆசிரம சின்னங்கள் எதுவுமே இல்லாதவரான ஸ்ரீ சுகர். ஏன்னா நிஜலாப துஷ்டா, நிஜ லாப துஷ்டகாங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை அடைந்ததுனால அந்த சந்தோஷத்துல தளச்சு நின்று இருக்கார். ஆத்மானந்தத்துல ஆத்மா ஆத்மா ராமாஷ்ட முனையாங்கிற அந்த மாதிரி ஆத்மா ஆராமகா, ஆத்மாங்கிறது தான் ஒரு ஆராமகானா உத்தியானம், ஒரு ஒரு கார்டன் மாதிரி இருக்கா ஆத்மஸ்வரூபம்ங்கிறது. அதுல நிஜ லாப தன்னை அடைந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் சுகர். அதுக்கப்புறம் பாலைஹி விருதா, குழந்தைகள் ஸ்திரீகள், பின்னாடி ஸ்திரீகள்னு சொல்ல போறார், பெண்கள் குழந்தைகள், அதாவது இன்னசென்டா இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாமோ அந்த இடத்துல பெண்கள்ங்கிறத குறைவா சொல்லல. இங்க வியாசர் சொல்றச்சு எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஒரு சாதாரண அந்த அந்த இன்னசென்டா எந்த ஒரு பாவத்துல பெண்கள் வருவாளோ, எந்த ஒரு பாவத்துல குழந்தைகள் வருவாளோ, அந்த பாவத்தோட இந்த ஸ்ரீ சுகரை வந்து சுத்தி நின்று இருக்காளாம் பெண்களும் குழந்தைகளும். அவ்வளவுதான் அங்க. இந்த கோபிகைகள் வந்து ஞானியும் இல்ல, அர்த்தார்த்தியும் இல்ல, ஜிக்னாசுவும் இல்ல, ஆர்த்தர்களும் இல்ல, எந்த கேட்டகரியில அவளை சேர்க்கறது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. சி நம்ம வந்து நாலு பேர் அப்படின்னு சொன்னோம்னா எந்த கேட்டகரியிலயும் இல்ல. அதனாலதான் கண்ணன் அவர்களுடைய காலடியில அங்க இருந்துட்டு இருந்தான், விருந்தாவனத்துல அவர்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் கண்ணன். அதனால கோபிகைகள் ஒரு தனி கேட்டகரி. அது போல பெண்கள் குழந்தைகள்ங்கிறது பாலைகி விருதாக, அந்த இன்னசென்ஸ்னால எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் அந்த ஸ்ரீ சுகரை பார்த்து அப்படியே சுத்தி வந்துட்டு இருந்தாளாம் இவர்கள்லாம். அவர்களோட பாலைகி விருதாசகா அவதூத வேஷகா, அவதூத வேஷகாங்கிறச்சு அவஜ்ஞய அவதூதன, ஜென்ரலி நம்ம வந்து அவதூதர் சன்னியாசிங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம், அப்படி இல்ல இங்க அவதூதன யூஸ்வலி என்னன்னா அவஜ்ஞயா ஜனைஹி தியக்தஹ யஹ தஸ்ய இவ வேஷஹ யஸ்ய அவஜ்ஞயா. சிச்சி இது என்ன வேஷம் போட்டிருக்கான்னு ஜனங்கள்லாம் அவனை ஒதுக்குவாளோ இல்லையோ, ஒரு பர்சன அந்த மாதிரி ஒதுக்கத்தக்க ஒரு வேஷத்தை போட்டு இருக்காராம். இதுல வந்து கன்னியாகுமரி அம்மா அங்க வந்து நாய்களோட ஒரு இந்த இவா பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிற மாதிரி இருப்பாளாம். ஆனா பெரிய ஞானின்னு பேரு, பெரிய சித்த ஸ்திரீன்னு பேரு கன்னியாகுமரி அம்மான்னு சொல்லுவா. இங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கலாம், அவ வந்து அதாவது அந்த வேஷம் எதுக்காக போட்டுக்கிறான்னா ஜனங்கள் வந்து படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. சோ ஜனங்கள் எந்த ஒரு வேஷத்தை பார்த்தா ஒதுக்குவாளோ, அவஜ்ஞையா ஹேளனம் பண்ணி ஒரு கிண்டல் பண்ணி ஒதுக்குவாளோ, அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுருக்காராம் ஸ்ரீ சுகர். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா மகர்ஷிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கிறத பின்னாடி சொல்ல போறார். அவர்கள அந்த அந்த ஸ்ரீ சுகர் தான் இது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இந்த ரிஷிகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ண போறான். அதுதாங்க, தத்ர அபவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சையா காமட்டமானா அனபேக்ஷா அலக்ஷியலிங்கா நிஜலாபதுஷ்டா விருதஸ்ச பாலைஹி அவதூத வேஷா. மேலும் அவருடைய உடல் அமைப்பை சொல்றாருங்க, தம் த்வே அஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாகு அம்ச கபோல காத்திரம் சாரு ஆயத அக்ஷ உன்னச துல்லிய கர்ண சுப்ரு ஆனனம் கம்பு சுஜாத கண்டம். தம் அந்த ஸ்ரீ சுகர் அவரை பார்த்து விட்டு பின்னாடி வந்து இந்த தம்முங்கிறது அடுத்த ஒரு மூணு ஸ்லோகம் கழிச்சு பிரத்யுத்திதாகனு வரப்போறது. அதாவது 28வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா இங்க பிரத்யுத்திதாக தே முனையகான் இருக்கு, அதோட கனெக்ட் ஆகும். சோ தம் பிரதி உத்திதாக அந்த ஸ்ரீ சுகரை குறித்து
உத்திதாக எழுந்தார்கள் அவரை எதிர்நோக்கி எழுந்தார்கள்னு விட்டு 28வது ஸ்லோகத்தோட இது எல்லாமே த்விதியா விபக்தியில இருக்கிறது கனெக்ட் ஆக போறது. சோ தம் அந்த ஸ்ரீ சுகர் த்வி அஷ்ட வருஷம் 16 வயசு அவருக்கு இங்க. சோ த்விகுணானி அஷ்டௌ வருஷாணி த்விகுணானி அஷ்டௌ வருஷாணி அதனால 16 வயசு. எப்படி இருக்கார் பாக்குறதுக்கு அவருடைய காத்திரம் சரீரம் எப்படி இருக்குன்னா சுகுமாரம் சுகுமார ரொம்ப மென்மையான கோமலவு பாதவு இரண்டு பாதங்களும் மிகவும் கோமலமாக இருக்கின்றன கரவு கைகள் இது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் சுகுமாரவு பாதவு சுகுமாரவு கரவு சுகுமாரவு ஊரு மென்மையான கால்கள் மென்மையான கையு மென்மையான ஊரு தொடை மென்மையான பாகு கையு அதுக்கப்புறம் மென்மை கையுங்கிறது ஆம்ஸ் பாகுங்கிறது ஆம்ஸ் கையுங்கிறது ஹஸ்தம் பாம சொல்ற கரங்கிறச்சு பாகுங்கிறது ஆம்ஸ் அம்சங்கிறது தோள்பட்டை மென்மையான தோள்பட்டை மென்மையான கன்னங்கள் கபோல காத்திரம் இப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டவரும் சாரு ஆயத அக்ஷ உன்னச துல்லிய கர்ண சுப்ரு ஆனனம் முகத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் எப்படி இருக்குன்னா சாரு அழகான ஆயத அக்ஷ நீண்ட கண்களை உடையவர் உன்னச உன்னசங்கிறது வந்து உன்னதா நாசா யஸ்மின் தீர்க்கமான ஒரு மூக்கு மூக்கை கொண்டவர் அதுக்கப்புறம் அதாவது லம்ப ஹ்ரஸ்வாதி வைஷம்யம் வினா துல்லியௌ கர்ணௌ அடுத்தது துல்லிய கர்ணம்ங்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் சமமாக சிமெட்ரிக்கலா இருக்கக்கூடிய காதுகள் அவருக்கு சுப்ரு அழகான ஒரு புருவங்கள் ஏவம் பூதம் ஆனனம் எஸ்ய அடுத்தது கழுத்துக்கு வரார் கம்பு சுஜாத கண்டம் கம்புவத்து கம்புவத்துங்கிறச்சு சங்க போல சங்கு சங்கு இருக்கே சங்கு போல கழுத்துங்கிறோம் அந்த சங்குல வந்து சங்குல எப்படி மூன்று ரேகைகள் இருக்குமோ அது போல இங்க வந்து இப்ப ஸ்ரீ சுகருக்கும் மூன்று ரேகைகள் இருக்கு இதெல்லாம் லட்சணங்கள் சொல்றது அதனால ரேகா திரய அங்கிதா சுஜாதா கண்டா ரொம்ப சுஷ்டு ஜாதா அழகான ஒரு அமைப்பை கொண்டதான கண்டம் கழுத்தை உடையவர் ஸ்ரீசுகர் சோ தம் த்வி அஷ்ட வருஷம் சுகுமார பத பாத கர ஊரு பாகு அம்ச கபோல காத்திரம் சார்வாயதாட்சோன்னச துல்லிய கர்ண சுப்ரு ஆனனம் கம்பு சுஜாத கண்டம் மேலும் நிகூட ஜத்ரும் பிருது துங்க வக்ஷ சமாவர்த்தனாபின் வலி வல்கு உதரம் ச திகம்பரம் வக்ர விகீர்ணகேசம் பிரலம்ப பாகும் ஸ்வமர சு அமர உத்தம ஆபம் மேலும் கீழே பார்த்தோம்னா காலர் போன் அதுதான் ஜத்ரு ஜத்ருங்கிறது இந்த காலர் போன் இருக்கே அததான் ஜத்ருன்னு சொல்வார் இங்க வந்து இவர் அதை சொல்லல கண்டசிய அதோபாகையோகோ ஸ்திதே அஸ்தினி ஜத்ருணி கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போன் ஸ்ட்ரக்சருக்கு ஜத்ருன்னு பேரு மாம்சேன நிகூடே ஜத்ருணி எஸ்ய நல்லா அங்க வந்து காலர் போன் அப்படியே வந்து பிதுங்கி நிக்கல உங்களுக்கு தெரியல அது வந்து உள்ளடங்கி இருக்கு அதனால நிகூட ஜத்ரும் அப்படியே மறைந்து இருக்கக்கூடிய அந்த காலர் போன் அவருக்கு அதுக்கப்புறம் பிருது துங்க பிருது விஸ்தீர்ணம் துங்கம் உன்னதம் வக்ஷா பரந்த உன்னத பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு மார்பு வக்ஷம் சமாவர்த்த நாபி ஆனா நாபி பிரதேசம் உங்களுக்கு சமாவர்த்தம் ஆவர்த்தம்னா ஆவர்த்தவத்து ஆவர்த்தவத்துனா சுழல் சுழலை போல் இருக்கக்கூடிய ஒரு நாபி பிரதேசம் ஆவர்த்த வேர்ல்பூல் மாதிரி அது அதுல வந்து உதரம் வயிறு எப்படி இருக்குன்னா வலி வல்கு உதரம் வலிங்கிறது வலிபிகி திரியக் நிம்ன ரேகாபிகி வலிங்கிறது அந்த பயத்துல இருக்கக்கூடிய மடிப்புகள் அந்த மடிப்பு அல்லது ரேகைகள் இந்த ஆப்ஸ் மாதிரி இன்னைக்கு சொல்றோமே அதுதான் அது சோ அந்த வலி மூன்று ரேகைகள் அல்லது பல ரேகைகள் இருக்கலாம் நிம்னங்கிறச்சு குறைவு திரியக்குன்னா ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய ரேகைகள் அதனால் வல்கு அழகாக இருக்கும் உதரம் வயிறு திகம்பரம் என்ன வஸ்திரம் போட்டுருக்காருன்னா திசகா ஏவ அம்பரம் திகம்பரம் வஸ்திரமே கிடையாது திக்குகள் தான் அவருக்கு வஸ்திரம் வக்ர விகீர்ண கேசம் கேர்லி ஹேர் வக்ரமான ஒரு சுருட்ட முடி விகீர்ண கேசம் எங்க பார்த்தாலும் அப்படியே பரந்த முடியா இருக்கு
பிரலம்ப பாகும், அவருடைய கைகள் வந்து பிரலம்போ நல்ல நீண்ட கைகளை கொண்டவர். மேலும் சு அமர உத்தம ஆபம், சிரேஷ்ட தேவதைகளினுடைய ஒரு காந்தி எப்படி இருக்குமோ அதுபோல இவருக்கு ஒரு காந்தி இருந்தது. ஸ்வமரேஷு சிரேஷ்ட தேவேஷு உத்தமஹா யஹ ஹரிஹி. ஸ்ரீதர சுவாமி எடுக்கிறது தான் பெஸ்ட். சு அமர உத்தமங்கிறதுக்கு தேவர்களுக்கெல்லாம் உத்தமமா இருக்கக்கூடியவர் யாருன்னா ஹரி. ஹரி சாயுஜ்யம் அவருக்கு இருக்கிறதுனால அப்படியே பாக்குறதுக்கு கண்ணனை போலவே இருந்தார் ஸ்ரீசுக்கர். ஒன்னு வித்தியாசமே தெரியல, அவ கண்ணனுடைய ஒரு காந்தி இருக்கிற மாதிரி ஒரு காந்தி இவருக்கு இருந்துதான். தத்வது ஆபாயஸ்ய தம் ஸ்ரீசுகம் நிகூட ஜத்ரும் பிருது துங்க வக்ஷ சமாவர்த்த நாபிம் வலி வல்கு உதரம் ச திகம்பரம் வக்ர விகீர்ண கேசம் பிரலம்ப பாகும் சு அமரோத்தம விஷ்ணு. விஷ்ணுவை போல் ஒரு ஆபா காந்தி. சு அமரோத்தம ஸ்வமரோத்தம ஆபம், நல்ல ஒரு ஹரிய போல ஒரு காந்தியை உடையவராக இருந்தார். ஷியாமம் சதா அபீச்சிய வயோ அங்கலக்ஷ்மியா ஸ்திரீணாம் மனோஜ்ஞம் ருச்சிரஸ்மிதேன பிரத்யுத்திதாக தே முனையஹ ஸ்வ ஆசனேபியஹ தல்லக்ஷணஜ்ஞாஹ அபி கூடவர்ச்சசம். கூடவர்ச்சசம் அபி, ஏன்னா அவதூத வேஷம் இல்லையா, அவஜ்ஞையா ஜனைஹி யாரு வந்து வேண்டான ஒதுக்கத்தக்க ஒரு வேஷமோ அந்த வேஷத்துல இருக்கக்கூடியவருங்கிறச்சே கூடவர்ச்சஸ், அவருடைய வர்ச்சஸ் தேஜஸ் வந்து ரொம்ப கூடமா இருந்த பொழுதிலும் கூடவர்ச்சசம் அபி தம் தல் லக்ஷணஜ்ஞாக முனையஹ, அந்த லக்ஷணத்தை அறிந்தவர்களான அந்த முனிவர்கள், அவருடைய லக்ஷணம் என்னங்கிறத புரிஞ்சின்றவர்கள் அந்த முனிவர்கள். ராஜர்ஷி அங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து ஒரு மேன்மையை அடைந்தவர்கள், ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணி இருக்கிறவா, சக்சஸ்ஃபுல் பீப்புள். அதனால அவர்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது இது ஒரு பெரிய ஞானின்னு ஸ்ரீசுகர்னு ஐடென்டிஃபை பண்ணா. அதாங்க தல்லக்ஷணஜ்ஞாக, அவருடைய லக்ஷணங்களை அறிந்தவர்களான தே முனையக அந்த முனிவர்கள். தம் பிரதி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள். ஷியாமம், என்ன ஹரி ஆபம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, சு அமர உத்தம ஆபம்ங்கிற ஹரிய போல ஒரு காந்தியை உடைய அந்த ஸ்ரீசுகர், அதனால ஷியாமம் நல்ல கருண் நிறத்தோட கொண்டவர் ஷியாமம். சதா அபீச்சிய வயோ அங்க லக்ஷ்மியா ஸ்திரீனாம் மனோஜ்ஞம், பெண்களுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருந்தார். மனோஜ்ஞம், பெண்களை கவரக்கூடியவராக இருந்தார். என்னத்தினாலன்னா ருச்சிரஸ்மிதேன, அழகான புஞ்சிருப்பினாலையும். மேலும் அபீச்சிய வயோ அங்க லக்ஷ்மியா, அபீச்சியம்னு அத்தியுத்தமம், ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு வயசு, அதாவது யவ்வனத்தில் இருக்கக்கூடிய வயசு, அந்த வயசுனால ஒரு அங்கத்துல இருக்கும் அழகு அங்க லக்ஷ்மீஹி தேக காந்தி. அதனாலையும் ருச்சிரஸ்மிதேன, அழகான புஞ்சிருப்புனாலையும் பெண்களுக்கு மனோஜ்ஞம், பெண்களுக்கு கவரக்கூடிய ஒரு, அதாவது மனசு மனோகரமான ஒரு யவ்வன வயதில் இருக்கக்கூடியவரும் பெண்களுக்கு மனோஜ்ஞம்ங்கிறச்சு மனதிற்கு ஒரு பிடித்தவராகவும், மனோஜ்ஞம்ங்கிறச்சே மனசுக்கு ரொம்ப பிடிச்சவராகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசுகரை பார்த்து பிரதி உத்திதாக, அவரை எதிர்நோக்கி இந்த முனிவர்கள் யாரு முனிவர்கள், கூடவர்ச்சசமபி தல் லக்ஷணஜ்ஞாக, கூடமான ஒரு தேஜஸ்ஸை கொண்டவராக இருந்த பொழுதிலும் அவரை பார்த்துவிட்டு தம் திருஷ்டுவா பிரத்யுத்கமம் கிருத்தவந்தா, அவரை எதிர்நோக்கி அழைப்பதற்கு சென்றார்கள். ஒருத்தரை புடிச்சுடுத்துனா அவர் வரார் அப்படின்னு அவரை பார்த்த மாத்திரத்துல நம்ம எழுந்துக்கிறச்சேயே அவரை எதிர்நோக்கின்ட்டு எழுந்துப்போம். இப்படி எழுந்து நின்றுட்டு அப்படி நிக்க மாட்டோம், தோரணையில நிக்க மாட்டான் யாரும். அவரை ரொம்ப பிடிச்சவாளா இருந்தா அப்படியே நம்மள அறியாத வந்து நம்ம மனசு போற மாதிரி சரீரம் முன்னாடி போயிடும், கால் அப்புறம் வரும், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் பிரத்யுத்கதாகனு அர்த்தம். பிரதி உத்திதாகன, அவரை எதிர்நோக்கி எழுந்தார்கள். எங்கிருந்து எழுந்தார்கள், ஸ்வ ஆசனேபியா, தன்னுடைய ஆசனத்தில் இருந்து அந்த முனிவர்கள் எல்லோரும் எழுந்தார்கள் அவரை நோக்கி. ச விஷ்ணுராதா அதிதயே ஆகதாய தஸ்மை சபர்யாம் சிரசா ஆஜஹார ததோ நிவத்தாஹி அபுதா ஸ்திரியா அர்பகாஹ மகாசனே சஹா உபவிவேஷ பூஜிதா. விஷ்ணுராதா, விஷ்ணுராதான்னா விஷ்ணுவினால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர் இல்லையா. முன்னாடி பார்த்தோம் விஷ்ணுனா ராதகாங்கிறச்சு
பரீட்சித்து வந்து ஆகர்ப்பம் கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து விஷ்ணுவனுடைய ஒரு ரக்ஷணை இருந்துட்டே இருந்தது, அந்த ஒரு ரக்ஷை இருந்தது. சோ விஷ்ணு ராதஹா சஹா பரீட்சித்து ஆகதாய தஸ்மை அதிதயே, வந்திருக்க கூடிய அந்த அதிதி, அதிதின்னா சொன்னேன் யாரு, அன்இன்வைட்டட் கெஸ்டுக்கு வந்து அதிதின்னு பேரு. அபியாகதான்னா இன்வைட்டட் கெஸ்ட், அதிதினா இங்க அன்இன்வைட்டட். பரீட்சித்து என்ன ஒவ்வொருத்தருக்கா போய் இன்விடேஷன் கொடுத்து வாங்கோ வாங்கோ நான் வந்து கங்கையில போய் பிராயோபவேசம் பண்ண போறேன்னு உட்கார்ந்தாரா என்ன, யாருக்கும் இங்க இன்விடேஷன் கிடையாது. அதனால அதிதி, அதிதினா எதேச்சியா வந்திருக்கிறவர, எதிர்ச்சையா அனபேக்ஷா ஆகதா. அப்படி வந்திருக்க கூடிய தஸ்மை அந்த அதிதிக்கு சபரியாம் பூஜையை மரியாதையை சிரசா ஆஜகார, சிரசா சபரியாம் ஆஜகாரங்கிறதுக்கு வந்து ஆத்ம நிவேதனம் கிருத்தவான்ங்கிறார். தன்னுடைய தலையாலேயே அவர் வந்து சபரியா பூஜையை செய்தார்னா கம்ப்ளீட் சரண்டர், ஸ்ரீ சுகர்னு புரிஞ்சின்றார் பரீட்சித்து. புரிஞ்சின்ற உடனே நேர நமஸ்காரம் செய்தாச்சு, ஆத்ம நிவேதனம் செய்தாச்சுங்க, கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர். சோ அதனால அதிதையே சிரசா சபரியாம் ஆஜகாரங்கிறச்சே தன்னுடைய தலையால் ஆத்ம நிவேதனம் செய்து கொண்டார். ததா நிவத்தாக அதற்கு பிறகு ஸ்திரியா அபுதாக ஸ்திரியா அர்பகாகாச்ச, அவரோட கூட வந்த பெண்கள் அபுதாக அரியா குழந்தைகள். சோ அபுதாகங்கிறச்சு புதன்னா எல்லா இந்த ஞானியா இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் இது வந்து நித்தியம் அனித்தியம் அந்த மாதிரி பேசுறவர்கள் அப்படி இல்லையே. நமக்கு இந்த பெண்கள்லாம் வந்து இந்த இவர் ஒண்ணு சொல்லுவார், விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி. கோபிகள் எப்படின்னா அந்த கண்ணனை நினைச்சுண்டாளாம், வெள்ள தயிர் விக்கிறதுக்காக கிளம்பினாளாம். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி, ததி மோர் தயிர் பாலுன்னு சொல்றதுக்கு பதில கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொன்னாளாம் அவன். அந்த மாதிரி சொல்லிட்டு போனா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதினர். அந்த மாதிரி அவளுக்கு வந்து அபுதாக ஞானி கிடையாது, எது நித்தியம் எது அனித்தியம்லாம் அவளுக்கு தெரியாது, ஏதோ எல்லாத்தையும் கிருஷ்ணமயமா பார்த்தா அதை ஞானின்னு சேர்க்க முடியாது. அதனால அபுதாக ஸ்திரியா அர்பகாக, ஞானியாக இல்லாமல் வெறும் பக்தியோட இருக்கக்கூடிய அந்த பெண்களும் அர்பகாக குழந்தைகளும் அரியா குழந்தைகளும் ததா நிவத்தாக அவர்கள் கிளம்பியாச்சு. அங்கிருந்து போன பிறகு மகாசனே பூஜிதா சகா உபவிவேஷ, பூஜிதா பூஜிக்கப்பட்டவரான அந்த ஸ்ரீ சுகர் மகா ஆசனே ஒரு பெரிய ஆசனத்தில் உபவிவேஷ உட்கார்ந்தார். இந்த இடத்துல சோபவிவேஷன் இருக்கு, சகா உபவிவேஷங்கிறச்சு சந்தி வரக்கூடாது அந்த இடத்துல, ச உபவிவேஷம் தான் இருக்கணும், சந்திர ஆர்ஷா அது புராணத்தினுடைய ஒரு பிரயோகம். அதனால பரீட்சித்து ஆத்ம நிவேதனம் செய்து வந்திருக்கிறவருக்கு ஒரு பூஜையை செய்த பிறகு அந்த பெண்கள் கூட வந்திருக்கிற பெண்களும் குழந்தைகளும் சென்ற பிறகு ஸ்ரீ சுகர் ஆசனத்துல உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே ச சம்பிரதா தத்ர மகான் மகீயசாம் மகர்ஷி ராஜர்ஷி தேவர்ஷி சங்கைஹி வியரோச்சத அலம் பகவான் யதா இந்து கிரக ரிக்ஷ தாரா நிகரைஹி பரீதா. அந்த காட்சியை வந்து ஒரு நிமிஷம் ஒரு காவிய நயத்துல வர்ணிக்கிறார் வியாசர். அங்க வந்து நடுநாயகனாக ஸ்ரீ சுகர் உட்கார்ந்துருக்கார், சுத்தி உங்களுக்கு வந்து பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி தேவ ரிஷி ஒவ்வொருத்தரும் சளைச்சவா இல்ல, பல பேர் இருந்தா கூட, ஆனா எல்லாரும் என்ன மாதிரி இருந்தான்னா கிரக ரிக்ஷ தாரா, கிரகங்கள் ரிக்ஷானாலும் ஒரு ஒரு டைப் ஆஃப் நட்சத்திரம், தாராங்கிறது வேற விதமான நட்சத்திரம், ரிக்ஷாங்கிறது ஸ்பெஷலா அஸ்வின்யாதீனி, அதுக்கப்புறம் மற்றவைகள் எல்லாம் தாராக. இது என்ன அஸ்வினி பரணி கார்த்திகைன்னுட்டு 27 சொல்றோமே, அந்த 27 நட்சத்திரங்களுக்கு ரிக்ஷான்னு பேரு, மற்றவைகள் எல்லாமே தாராகான்னு பேரு, இவைகளுக்கு தாரான்னு பேரு கிடையாது, இவைகள் ரிக்ஷா ரிக்ஷம். கிரகாகங்கிறச்சே சுக்ரன் சனி இந்த கிரகங்கள், ஒரு நடுவுல சந்திரன் நடுநாயகனாக சந்திரன் இருக்கான், சந்திரனை சுத்தி எப்படி கிரகங்களும் தாரகைகளும் அஸ்வினியாதி தாரகைகளும் நட்சத்திரங்களும் இருக்குமோ அதுபோல இங்க நடுநாயகனாக ச பகவான். அப்படின்னா ச பகவான் வியாசபுத்திரா, ஸ்ரீசுக்கரானவர் நடுவுல இருக்கார், பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி சங்கைஹி தேவரிஷி சங்கைஹி கூட்டங்களினால் சம்பிரதா சூழப்பட்டவராக
महान तत्र महीयसाम महान महीयसाम उत्तमर्गलुक्कुल उत्तमराग इरुक्कूडियवर अंद श्री शुकर तत्र अलं व्यरोचत अलं व्यरोचत नंग அதிசயேன இத்தியர்த்தா அலம்னா பல அர்த்தங்கள் அங்கங்க நம்ம வந்து கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இங்க வந்து அலம் பெரோச்சதான்னு உங்களுக்கு வந்து கிரியையோட போகிறச்சு நன்கு உத்கிருஷ்டதமம் உத்கிருஷ்டமாக அவர் வந்து பாசித்தார் வியரோச்சத. முன்னாடி ஒரு தடவை இதை பார்த்திருக்கோம் நம்ம இதே யூசேஜ். பகவான் யதா எவ்வாறு இந்துஹு சந்திரனானவன் கிரக ரிக்ஷ தாரா நிகரைஹி இந்த நட்சத்திர கூட்டங்களினால் பரீதக சூழப்பட்டவராக எவ்வாறு ஒரு சந்திரன் பாசிக்கிறானோ அதுபோல் ஸ்ரீ சுகர் இந்த பிரம்மரிஷி தேவர்ஷி கூட்டங்கள்னால் சூழப்பட்டவராக வாசித்தார். என்ன தாரகைகள் இருந்தாலும் ஒரு பூர்ண சந்திரனை பார்த்தோம்னா அதுக்குதான் கண்ணு போகும். இந்த சுத்தி பக்கத்துல மின்னுக்கிற ஒரு ஒரு தாரகைக்கு நம்ம கண்ணு போகாது. அந்த சந்திரன் கிட்டதான் வந்து நம்ம கண்ணு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படும். அது போல இங்க வந்து ஸ்ரீசுகரை பார்த்த மாத்திரத்துல அவரவருடைய கண் அங்க ஈர்க்கப்பட்டது. பிரசாந்தம் ஆசீனம் அகுண்ட மேதசம் முனிம் நிருபோ பாகவதா அபியுபேத்திய பிரணம்ய மூர்த்னா அவஹிதா கிருதாஞ்சலிஹி நத்வாகிரா சூன்றுதையா அன்ப பிரிச்சது. ஹி அப்ரோச்ட் இந்த மாதிரி பிரசாந்தம் அப்படியே ஒரு சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல பிரசாந்தகாங்கிறச்சு ஆந்தரிந்திரிய பகிரிந்திரிய நிகிரகம் செய்தவரான ஸ்ரீ சுகர் பிரசாந்தம் ஆசீனம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர். அகுண்ட மேதசம் அகுண்ட நிஷ்பலமாக ஆகாமல் இருக்கக்கூடிய சதா சபலம் சதா சபலமாக இருக்கும் மேதஸ் புத்தியை கொண்டவர் அகுண்ட புத்தி. அவருக்கு எந்த விதத்திலையுமே இனி எந்த கேள்வி கேட்டாலுமே சடார்னு பதில சொல்லுவார். யோசிச்சு பறையாமங்கிறது கிடையாதுங்க, உடனே அங்க வந்து அவருக்கு பதில் தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் அகுண்ட மேதசம் முனிம் நிருபஹா பாகவதா பகவானுடைய ஒரு பக்தனாக இருக்கும் அந்த நிருபஹா பரீட்சித் அபியுபேத்திய கிட்ட நெருங்கி ஸ்ரீசுகரை நெருங்கி மூர்த்னா பிரணம்ய தன்னுடைய தலையால் வணங்கி அவஹிதா சன்னு கவனத்தோட ஸ்ரோதாவினுடைய லட்சணங்கள் அத்தனையும் எடுத்துக்கணும். அவஹிதா சன்னு எதுக்காக பாகவத மகாத்மியம் படிக்கணுங்கிறது புரியும் அங்கங்க நமக்கு. அங்க ஸ்ரோதாவினுடைய லட்சணங்களும் வக்தாவினுடைய லட்சணங்களும் அங்கங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே வரணும். அவஹிதா சன்னு அது வந்து ஒரு ஒரு கவனத்துடன் கூடினவராக கிருத அஞ்சலிகி கையை கூப்பினவராக. எதுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நமஸ்காரம் பண்றாரு திருப்பியும். ஏற்கனவே ஒரு தடவை அவருக்கு பூஜை பண்ணி சபரியா பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஆசனத்தை போட்டு உட்காத்தியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நமஸ்காரம் பண்றாருன்னா பிரஷ்னார்த்தம் புனகா நத்வா கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு விண்ணப்பம் ஒரு விஜ்ஞாபனம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். கிருத அஞ்சலிகி கையை கூப்பியவாறு நத்வா நமஸ்காரம் செய்து விட்டு சூன்றுதையா கிரா அழகான வார்த்தைகளினால் அன்ப பிரிச்சத்து அவரை கேட்டார் ஸ்ரீ சுகர. என்ன கேட்டாருங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.